வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் சுவிஸ்மாலா. நான் நல்ல நிலமா இருக்கிறேன், நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் எல்லாரும் நல்ல சுகமா இருப்பீங்களு சொல்லித்தான் நான் நினைக்கிறேன். இன்றைய நாள் உங்கள் எல்லோருக்குமே நல்ல நாளாக அமையட்டும். இன்றைக்கு இந்த காணொலியில நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னா, பெரிய பெரிய விழாக்களுக்கு நான் தயாரிச்ச சாரி பிளவுஸ்களும் பாவாடை தாவணிகளையும் தான் உங்களுக்கு காட்ட போறேன். வாங்கோ இப்ப பார்ப்போம். இந்த விழாவுக்கான பிளவுஸை நானே தச்சிருக்கிறேன். இவளுக்கான முக அலங்காரம், உடை அலங்காரம், தலை அலங்காரம் எல்லாத்தையும் நானே செய்திருக்கிறேன். அலங்காரங்களை மேற்கொள்ளும் போது உடை அலங்காரத்திலும் மிகுந்த கவனம் நாங்கள் செலுத்த வேண்டும். அப்படி செலுத்தினால்தான் அந்த அலங்காரம் பார்ப்பதற்கு மிக மிக அழகாக காணப்படும். தாவணி கூட நல்ல நேர்த்தியா அழகாத்தான் அயன் பண்ணி விட்டிருக்கிறேன். எனக்கு இதை கையில வச்சிருக்கிற பொக்கே கூட என்னுடைய உடனடி தயாரிப்பு தான். இப்ப நீங்கள் பார்க்கறது மிகவும் பழமையான ஒரு சேலை. இந்த சேலை வந்து மிகவும் விலையும் குறைவு. ஆனால் ஒரு நல்ல ஒரு கொண்டாட்டத்துக்கு இதை கட்டணுமென்று சொல்லி நான் முடிவெடுத்தேன். முடிவெடுத்த நேரமே ஒரு விலை குறைவான லேச வேண்டி அந்த சாரியின் ஓரங்களில் தைச்சேன். குஞ்சங்களையும் நவீன முறையில் வடிவமைச்சேன். அதை நான் அந்த விழாவுக்கு கட்டி கொண்டு போயிக்க பலருடைய பாராட்டுகளையும் பெற்றேன். காலத்துக்கு காலம், நேரத்துக்கு நேரம் நவீனங்கள் மாறிக்கொண்டே இருக்குது. என்னபடியா நாங்கள் பழசன்னு சொல்லி எதையுமே தூக்கி போடாமல் அதை நவீனங்கள் வரும் பொழுது அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் மாற்றியமைச்சு பயன்படுத்தலாம். இந்த பிளவுஸ் கூட ஒரு பழைய பிளவுஸ் தான். இந்த சாரிக்கேற்ற மாதிரி இதை மாற்றியமைச்சு நான் டிசைன் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு விழாவுக்கு செல்றதுக்கு உடனடியாக ஒரு பிளவுஸ் தேவைப்பட்டது. பழைய ஒரு பிளவுஸில் இருந்து சாரியில் புதிய ஒரு கையை வெட்டி இணைச்சு அதை அலங்கரித்து அந்த பிளவுஸுக்கு ஒரு நவீன நாடாவையும் இணைச்சு நான் இப்போ ஒரு கொண்டாட்டத்துக்கு வெளிக்கிட்டேன். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்குமே நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. உங்களோட ஆதரவே எனக்கு தாங்கும். அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை நீங்கள் அமர்த்தினாத்தான் நான் போடுற காணொளி எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இதோட இந்த காணொளியை முடிவுக்கு கொண்டு வரேன். நன்றி, வணக்கம்.